இங்க பாருங்க எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க பையஸ் கிட்ட சாவியை கொடுக்க முடியாது சார் என்ன சார் இது ஆமாங்க சாவியை என் அனுமதி இல்லாம நீங்க பையஸ் கிட்ட கொடுக்கவும் கூடாது நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எதையும் பண்ணவும் கூடாது அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய வரும் சார் இப்போ எதுக்கு சார் கோர்ட் அதுதன்னு பின்ன நீங்க வாங்குன லோனை கட்டாம கட்டடத்தையும் முடிச்சு பையஸ் கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னா அது சீட்டிங் இல்ல அத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா சார் ப்ளீஸ் சீட்டிங் அதுதன்னு சொல்லாதீங்க நாங்க ரொம்ப நேர்மையானவங்க சார் அத நீங்க சொல்ல கூடாது நாங்க சொல்லணும் வாங்குன கடனை இதுவரைக்கும் கட்டல உங்களுக்கு ரெண்டு முறை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்ப கூட நீங்க டியூவ கட்டாம இருக்கீங்க அப்புறம் எப்படி நீங்க நேர்மையானவங்கன்னு சொல்றீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் கம் இன் 50 லட்சம் கொண்டு வர சொன்னீங்களே சார் ஆ மிஸ்டர் ஆதி கிட்ட கொடுங்க தேங்க் யூ சோ மச் வெல்கம் சார் மிஸ்டர் ஆதி நீங்க ஒரு முறை கவுண்ட் பண்ணி பாத்துங்க நாட் நெசசரி நீங்க கொடுத்துருக்கீங்க ஐ ஹேவ் நோ டவுட்ஸ் பாஸ்கோ கவுண்ட் பண்ணிக்கோங்க என்னலாம் வேண்டாம் ஆதி டேய் பாஸ்கரா முதல்ல கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து சொல்லு இப்பெல்லாம் கம்ப்யூட்டரே தப்பு பண்ணுதுடா நாம அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கினாலும் கரெக்ட்டா திருப்பி கொடுத்துருவோம் அதே மாதிரி நமக்கிட்ட வர பணமும் கரெக்ட்டா இருக்கான்னு எண்ணி பார்க்கணும்ல எண்ணி பாருடா கரெக்ட்டா சொன்னீங்க மேடம் ரொம்ப நன்றி சார் நான் எப்பவுமே ரொம்ப கரெக்ட்டா இருப்பேன் மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன் அதுவும் இது பேங்க் சமாச்சாரம் சரியா இருக்கணும்ல நல்ல தரடா ஊர்ல நிறைய பேர் பேங்க்ல வாங்குற பணத்தை தம் பணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க டேய் கட்டலாம் பத்திரமா எண்ணிக்கோடா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மத்தவங்க மாதிரி கடனை வாங்கிட்டு நாம போடுற ஆளுங்க நாம கிடையாது நீங்க தான் அந்த இடத்த வாங்க போறீங்களா ஆமா சார் அவர் விக்கறாரு நான் வாங்குறேன் ஊர்ல அது கிடைக்கிறதுக்கு சில பேர் அலைஞ்சாங்க ஆனா நடக்கல எக்ஸாக்ட் டீல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு உங்கள மாதிரி ஆளுங்க எதை நினைச்சாலும் கண்டிப்பா சாதிப்பீங்க உங்களோட இந்த டீல்ல நல்ல லாபம் வர என்னோட வாழ்த்துக்கள் thank you so much டே பாஸ்கரா நல்ல என்றா அப்படியே பழசி எண்ணி பாரு அப்பதான் புதுசா வந்தத நினைச்சு ஆட்டம் போடாம இருக்க முடியும் அப்புறம் பேசாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் விஷயத்துக்கு வாங்க என்ன பண்றதா இருக்கீங்க சார் அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நதிங் டுயிங் மறுபடியும் டைம் கொடுக்கிறதுக்கு இது தர்மத்துக்கு நடத்துற ட்ரஸ்ட் இல்ல பேங்க் இங்க உங்க இஷ்டத்துக்குலாம் டைம் கொடுக்க முடியாது நீங்க இமிடியேட்டா லோனை கட்டற வழிய பாருங்க வணக்கம் சார் யாரா இவன் சுதாஸ் அந்த பொறுக்கியா ஆஹா நீங்க பேங்க் மேனேஜர் தானே பிரைம் மினிஸ்டர் மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க என்ன மேடம் என்கிட்டயே சொல்லவே இல்ல இல்ல மேடம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சிவதாஸ் அங்க இருப்பான் எவ்வளவு கட்டணும் சொல்லுங்க இந்த ஆள் என்னடானா ஒரு தராதரம் இல்லாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு இல்ல சிவதாஸ் சார் அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல மேடம் என் பொண்டு அட்டி செத்து போயிட்டா நான் அந்த சோகத்துல ரெண்டு நாள் மூழ்கி கிடந்தா ஓகே அதுக்காக நீங்க என்ன மறந்துடணுமா என்ன மேடம் இது கிருஷ்ணன் வந்து சொல்லி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு எவ்வளவு பணம் கட்டணும் ஏன் சொன்னா நீங்க கட்ட போறீங்களா இத பாருங்க இதெல்லாம் சப்ப மேட்டர் உங்களுக்கு கிரிதரன் தெரியுமா ஜிஜி குரூப்ஸ் நல்லா தெரியும் பெரிய மனுஷனாச்சே தெரியுமா ஏய் கிரிதரனுக்கு போடு சரிண்ணே இப்போ தெரியும் நான் யாரனு ஹலோ யார் கிரி சாரா நான் பவுனு பேசுறேன் அண்ணன் பேசணுமா ஒரு நிமிஷம் ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க எங்க இருந்தா ஒரு இத்து போன பேங்க்ல இருந்து தான் பேசுறேன் ஆமா ஆமா மேட்டர் என்னன்னா அபின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஹேஷ் விஷில் தான் லோன் பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் கட்டிடுறேன் அது சரி நம்ம பிரச்சனை என்னாச்சு உன் பிரச்சனை தானே அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம்யா ஆட கவலைப்படாதயா நான் பார்த்துக்கிறேன்றல மேடம் ஆ கிரி ஒரு நிமிஷம் இந்தாங்க பேசுங்க ஹலோ நானும் சார் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் ஓகே சார் ஆமாம் சார் நோ ப்ராப்ளம் சார் எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் தேங்க்யூ சாரே சொல்லிட்டாரு அவரோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே மேடமோட லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்லிட்டாரு நீங்கள் உட்காருங்க மேடம் என்ன மேனேஜர் சார் நீங்கள் என்னமோ எங்களுக்கு சமமாக அவ்வளோ உட்கார சொல்கிறீங்க கடன் அடைக்க முடியாத கழுத யார பார்த்து கழுத எழுதுன்ற ரொம்ப மிரட்டுறேன் காலி பண்ணிட்டு ரொம்ப மிரட்டுறேன் என்ன அம்மா பேசாத யாரை
மிரட்டறாங்க சார் வணக்கம் சார் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா உங்களை போட்டு புரட்டிட்டேன் மேடம் சொன்னாங்க நீங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருந்தீங்களா நிஜமா எனக்கு தெரியாது சார் தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன மன்னிச்சிருவீங்களா மேடம் அன்னைக்கு தெரியாம அடிச்சதுக்கு என்ன கொஞ்சம் அதிகமாக திட்டிட்டீங்க அதான் நான் மறந்துட்டேன் இப்போ மன்னிப்பும் கேட்டேன் ஓகே தானே யோ மேனேஜரே எவ்வளவு நாள் இங்க வேலை செய்யற நான் இங்க 15 வருஷமா மேனேஜரா இருக்கேன் 15 வருஷமா இருக்கியா ஆனா இன்னும் யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல கத்துக்க பார்த்து நடந்துக்க மேடத்துக்கு இந்த சிவதாஸ் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பான் எவனும் வாலாட்ட முடியாது மீறி எவனாவது ஏதாவது ஏடா குடப்பா பேசினான்னு வச்சுக்க வெட்டிடுவேன் புரியுதா புரியல கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன் மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த சிவதாஸ் கூப்பிடுங்க உடனே வந்து நிப்பேன் வர மேடம் போட இதெல்லாம் ஒரு பொழப்பு போறா பாரு மேனா மினிக்கு பொறுக்கி பயலோட சகவாசம் கால் அப்படியே உடச்சா அடுப்புல வைக்கணும் ஏமா அண்ணன் தான் கை நிறைய பணம் கொண்டு வந்திருக்கல அப்புறம் புலம்பிட்டே இருக்க நீ சும்மா ரெடி பேங்க்ல அந்த அபி வந்து ஆடின ஆட்டம் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியாது அதான் இப்படி பேசுற டேய் பாத்தியாடா பாஸ்கரா அவளுக்கு என்ன திமிரு தெனாவட்டுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவ இந்த ஆட்டம் ஆடுவான்னு எல்லாம் ஒரு டைம் தாமா கருமம் கருமம் நல்ல தடிதடியா ஆம்பளை பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏண்டா குடும்ப பொம்பளை பண்ற விஷயம் ஆடாது அம்மா அவளெல்லாம் குடும்ப பொம்பளை நீ தான் சொல்லிட்டு இருக்க டேய் பாஸ்கரா பேங்க்ல கவனிச்சாடா அந்த அக்கிரமத்தை அப்பா நீங்க பேசாம இருங்க அன்னைக்கு நானும் வீட்டுக்கு வந்து சாரி கேட்டுட்டு பேசிட்டு போனா நானும் மனசு மாறிட்டானு ஏமாந்துட்டேன் ஆனா இன்னைக்கு பேங்க்ல அந்த தடிப்பு என்ன கூட்டிட்டு வரா அவனோட கூத்தடிக்கிறான் அவன் மாற மாட்டாப்பா அவன் மாற மாட்டான் டேய் பாஸ்கரா அந்த ரவுடி பையன் தாடா காசை அள்ளி அள்ளி இவளுக்கு கொடுக்குறான் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு ரவுடி பையலுக்கு இவ பக்கத்துல என்ன வேலை இன்னைக்கு நானும் அவன் எதிரில் மன்னிப்பு கேக்குறான் அவ பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறான் அவெல்லாம் பெரிய ஆளா போக சொல்லிடா அவள இவெல்லாம் எப்படி பெரிய ஆளானான்னு எனக்கு தெரியாதாக்கோ பொம்பளை அதுவும் வெள்ளத்தோல் ரொம்ப அழகா இருக்கா அதான் வலிய வந்து அவன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் மத்தபடி உன் பொண்டாட்டி என்ன பெரிய அறிவாளியாக்கும் இன்னைக்கு எல்லாம் ரூம பிடிச்சு போர்ட மாட்டிட்டு உட்கார்ந்தா நான் கூட பெரிய தொழில் அதிபர் தான் ஏண்டி உன் புத்தியும் நேரா போகாதா ஏன் எல்லாராலையும் அந்த பொண்ணு முன்னேறத ஏத்துக்க முடியல நீங்க என்ன புலம்பினாலும் அபியோட முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது பேசாம இருக்கப்பா அவளோட பெரிய அளவுக்கு நான் முன்னேற போறேன் நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க வெரி குட்ரா யாரா வேண்டான்னு சொல்ற கிண்டலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க என் பிசினஸ் கன்சல்டன்ஸ் கம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கைடன்ஸ்ல ஒரு வருஷத்துல எவ்வளவு முன்னேற்றம் பார்க்க போறீங்கறத பாருங்க டேய் ஏன்டா இப்ப அவங்கள வர சொன்னே நான் வேற மாப்பிளையோட அப்பா அம்மா வர சொல்லிருக்கேனே உன்ன யாரும் அவங்கள இப்ப வர சொல்ல சொன்னது டேய் அதான் அந்த 50 லட்சம் ரூபா வந்திருக்குல்ல அதுல மாப்பிளை கொடுக்க வேண்டிய 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டா சீக்கிரமாவே வித்யா கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல அம்மா எனக்கு வந்தது வெறும் அட்வான்ஸ் பண்ணும் அதை வச்சு நீ ஒரு கணக்கு போட்டியா 30 லட்சம் ரூபா நான் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்தாகணும் 10 லட்சம் ரூபா அந்த சேட்டுகளுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா அனாவசியமா விட்டு ஏறிக்கிட்டே போகும் அந்த சேட்டு வேற இப்போ இங்க வந்துருவான் ஐயோ டே பாஸ்கரா உன் தங்கச்சி வாழ்க்கடா நான் வேற அவங்கள வர சொல்லிட்டேன் இப்ப போய் இல்லன்னு சொன்னா ரொம்ப அசிங்கம்டா இந்த சம்பந்தம் கைவிட்டு போயிடும்டா உன் கூட பெரிய ஹிம்சையா போச்சுமா கேங்கிட்ட கேக்கம் நீ ஏன் இந்த மாதிரி முடிவு பண்ற
சரி ஒரு செட் கிட்ட நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் இன்னொரு 10 லட்சம் ரூபாய் உன்கிட்ட கொடுத்துறேன் ஏப்பா தரது தர மொத்தமா அந்த 25 லட்சத்தையும் கொடுத்துற கூடாதா அம்மா ரொம்ப பேசினா அந்த 10 லட்சமும் கொடுக்க மாட்டேன் ஐயோ வேணசாமி அவங்களுக்கு என்னமா அவசரம் நல்ல வித்து முழு பணமும் வரட்டும் அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம் இல்லடா அதுக்கு சொல்லல நான் ரொம்ப பேசின மாப்ளே மாத்திறேன் ஐயோ பேனசாமி இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுப்பா நான் அதை அவங்க கிட்ட கொடுத்துறேன் ஹலோ மிஸ்டர் பாஸ்கர் யா வாங்க வாங்க சார் ஹவ் யூ ஃபைன் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹலோ பாஸ்கர் அடடா நீங்களும் வந்துட்டீங்களா நீங்க தானே வர சொன்னீங்க ஆமால உங்களுக்கான பணம் இங்க ரெடியா இருக்கு இந்தாங்க இதோ பாருங்க கஷ்டம்னு வரும்போது நம்ம கிட்ட வாங்க நான் பணம் கொடுக்கறேன் இல்ல சிட்ட அடிக்கடி டாக்டர் கிட்டயும் வட்டிக்காரன் கிட்ட போக கூடாதுன்னு சொல்வாங்க எனக்கு அந்த நிலைமை வர வேண்டாம் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு எண்ணிக்கங்க ஆ சரி அப்ப நான் வரேன் சரி அப்புறம் சொல்லுங்க செக்யூரிட்டி சீப்பா புடிச்சு போட்டு அத லாபகரமா மாத்துறது நமக்கு கை வந்த கலை தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒரு செக்யூரிட்டி எடுத்து லாபகரமா மாத்துறது சிரமம் கிடையாதா அதுதான் சாமர்த்தியம் சங்கர் அத காட்டுங்க இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்த ஆர்டர்ஸ் இது பிரான்ஸ்ல இருந்து வந்தது இதோட மதிப்பு 1 கோடி ரூபாய் இது கனடால இருந்து வந்தது 86 லட்சம் ரூபாய் இதோட மதிப்பு இது ரெண்டும் ஜெர்மன்ல இருந்து வந்தது இந்த ஆர்டர்ஸ்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா செக்யூரிட்டி லாபகரமான யூனிட்டா மாத்திடலாம் நம்மளோட மூ ரொம்ப கரெக்ட் மிஸ்டர் பாஸ்கர் எல்லாரும் யூனிட் ஆரம்பிச்சிட்டு ஆர்டர் தேடி அலைவாங்க ஆனா நம்ம அப்படி இல்ல ஆர்டர் கையிலே வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இதோட மதிப்பு இத மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நம்மளோட லாபம் 1 கோடி ரூபாய் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா 100% ஷூர் மிஸ்டர் பாஸ்கர் நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு அதனால உங்களுக்கு இத பத்தி தெரிய நியாயம் இல்ல இந்த YM இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்கள நாங்க தான் ப்ரோமோட் பண்ணி விட்டோம் இப்ப பாருங்க இன்னைக்கு அவங்க மோட்டார் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 ஆ இருக்காங்க பிரம்மாதமான சங்கர் சொல்ற மாதிரி இன்னும் 1-2 வருஷத்துல நீங்க போக போற இடமே வேற உங்க பேச்சு கேக்குறப்ப எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார் தட்ஸ் தி ஸ்பிரிட் இந்தாங்க இதுல 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இந்தாங்க என்ன பாஸ்கர் 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க 30 லட்சம் தான் இருக்கு இல்ல லேண்ட் அட்வான்ஸ் வந்த பணம் மீதி செலவுலாம் இருந்துச்சு அடுத்த வாரம் ஃபுல் செட்டில்மென்ட் நான் பண்ணிடுறேன் இட்ஸ் ஓகே இத நாங்க அட்வான்ஸா வச்சிக்கிறோம் சார் இதுல நம்ம டீலிங்ஸ் காப்பிலாம் இருக்கு இதுல சைன் பண்ணிடுங்க தோடி லக்ஸ்க்கு ரிசிப்ட் தரேன் அடுத்த வாரத்துல மீதியை மட்டும் செட்டில் பண்ணி ஓகே பாஸ்கர் அப்போ நாங்க வரோம் தேங்க் யூ பாஸ்கர் தேங்க் யூ சார் ஓகே பாஸ்கர் சீ யூ சார் டேய் பாஸ்கர் டேய் நம்ம வித்யாவோட மாமனார் மாமியார வர சொல்லுவோம் அவங்க கிட்ட மிச்ச 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் கேப்போனா வர சொல்லு 10 லட்சம் ரூபாய் பீரோல தான் இருக்கு எடுத்து கொடுத்துறேன் சந்தோஷம்டா 10 லட்சம் ரூபாய் கரெக்ட்டா இருக்கும்ல சந்தேகமா உன் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம்டி ஏய் சொந்த தங்கச்சிக்கு தானே கொடுக்கற அத வேற நான் சொல்லி காட்டுறேன் வரவு செலவுல கரெக்ட்டா இருக்கணும் தங்கச்சிக்கு செஞ்சாலும் சரி தகப்பனுக்கு செஞ்சாலும் சரி அதான் என்னோட பாலிசி கொடுத்த காசுக்கு வாய மூடி நன்றி கடன் இருக்க பாரு உள்ள போ எப்படி பாத்தீங்களா என்னோட டீலிங்க என்ன சொன்னீங்க அபி பெருசா கிழுப்பா முன்னேறுவான்னு யார் முன்னேற போறாங்கறத பாத்தீங்கல்ல டேய் வாழ்க்கையில ஒருத்தர் தான் முன்னேறணும்னு ஏதும் சட்டம் இல்லடா ஏண்டா வீணா குழப்பிக்கிறேன் நீ முன்னேறினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப பெருமைப்படுவேன்
நான் முன்னேற போறதுங்கிறது உறுதி. அதை விடுங்க, இன்னைக்கு அபியோட பில்டிங் கேஸ்ல கோர்ட்ல தீர்ப்பு ஆதிக்கு சாதகமா வந்துச்சுன்னா அபியோட எல்லாமே போய் நடு ரோட்ல பிச்சைக்காரியா வந்து நிற்பா. அப்ப நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமா இருக்கும். முன்னேறுவா, முன்னுக்கு வருவா, பிச்சைக்காரி. அவன் அடுத்தருக்கு வரமாட்டான நம்பிக்கை இருக்கு. நாராயணா, பாஸ், என்ன பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? I'm worried கிரி. எனக்கு தீர்ப்பு வரப்போற தீர்ப்பு நமக்கு பாசிட்டிவா இருக்கு. மனசுபூரா அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். பாஸ், நீங்க இதுக்கெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும். நிஜமாவா? அது எப்படி உன்னால அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும்? பாஸ், இந்த கேஸில் பல விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு. பையர் நரசிம்மனோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர. எதை சொல்கிற? சாயில் டெஸ்டோட ரிசல்ட். அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி எல்லாமே நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். அது எப்படி கிரி? கீழ்கோட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிரி, ஹைகோர்ட் ஸ்டே கூட அவங்க வெக்கேட் பண்ணி காமிச்சிட்டாங்களே. அப்படி இல்லை பாஸ், கீழ் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுனால எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அப்புறம் எதுக்கு பாஸ் ஹை கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, அப்பீல்னு? என்னகிரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு காத்து கொடுக்குறியா? பாஸ், கோவப்படாதீங்க. நான் அதுக்கு சொல்ல வரல, குழப்பமாக இருந்தீங்க அதான் சொன்னேன். சாயில் டெஸ்ட்டை மட்டும் வச்சு நமக்கு எதிராக எதுவும் வந்துடாது. நமக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றதை விடுங்க, நம்ம சுஜாதா மேடம் இருக்காங்களே, பின்னு எடுத்துட மாட்டாங்க. சுஜாதா, என்னாச்சு? ஏய், என்னாச்சு சுஜாதா? வாட் ஹேப்பன்? டெல் மீ, வாட் இஸ் யுவர் ரிசல்ட் சுஜாதா? டெல் மீ. ஐ அம் சாரி ஆதி, அபிக்கு சாதகமா கேஸ் முடிஞ்சிருச்சு.